ஹலோ, யாரு? டேய் மாப்ள, நான் தான்டா ராஜேஷ் பேசுறேன். டேய், என்னடா புது நம்பர்ல இருந்து கால் பண்ற? ஆமா மாப்ள, ரெண்டு நாள் மடி மொபைல் தொலைஞ்சு போச்சு, அதான் ஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்து கால் பண்றேன். எனது போனை தொலைச்சிட்டியா? ஆமா மச்சி, நான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன், கண்டுபிடிக்க முடியல. அதான் செகண்ட்ஸ்ல மொபைல் வாங்கலாம்னு சொல்லி பஜாருக்கு வந்திருக்கேன்டா. டேய், ஏன்டா செகண்ட்ஸ்ல தான் போன் எடுக்கணுமா? புதுசா வாங்க வேண்டியதானே? அட ஏன் மாப்ள, நீ வேற. இப்பதான் 3 மாசம் மாடி வீட்டுல புது மொபைல் வாங்கி கொடுத்தாங்க, மறுபடியும் புதுசு பைக் கட்டணும்னா சோத்துல வசத்து வச்சிருவாங்க. அதான் நானே ஒரு மொபைல் பார்த்து வச்சிட்டேன். தெரிஞ்ச கடையா தெரியாத கடையில பார்த்து வச்சிருக்கியாடா? தெரிஞ்சவருதா? நம்ம அண்ணன் கடை தான். இங்கதான் போன் பேக் கேஸ்ல வாங்குவேன். மொபைல் எப்படி செக் பண்ணி பார்த்து வாங்குறதுல, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன். சரி, அந்த போனுக்கு பில் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கேளு. அந்த போனுக்கு பில் இருக்கா? இருக்கு பில். பில் இருக்கா மாப்ள? அதெல்லாம் வாங்கணும், எல்லாரும் தூக்கி போட்டுருவாங்க, அதை வச்சு என்ன பண்ண போறோம்? பில்லுல தான்டா எல்லாமே இருக்கும். அந்த போனை யாரு வாங்கினா, எப்போ வாங்கினா, எங்க வாங்கியிருக்காங்க, என்ன கலரு, என்ன மாடலு, வாரண்டி இருக்கா இல்லையா, என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்க, ஏன் முக்கியமா ஐஎம்ஐ நம்பர் முத கொண்டு அதுல தான் இருக்கும். அதுவும் மாப்ள இதுல இருக்கும். ஏய் ஆமா மாப்ள, இந்த மாதிரி நீ செகண்ட்ஸ்ல போன் வாங்க போயிட்டாலே எப்படி பில்லு முக்கியமோ அதே மாதிரி பாக்ஸ் இருக்கான்னு கேட்டுக்க. பாக்ஸ், போனு, பில்லு மூணுலயுமே ஒரே ஐஎம்ஐ நம்பர் இருக்கான்னு பாரு, அதுவும் எழுத்து மாறாம இருக்கான்றத கரெக்டா பாத்துக்கோ. அதே மாதிரி பாக்ஸ் உள்ள சார்ஜரு, இயர்போனு, இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் இருக்கான்றதையும் செக் பண்ணிக்க. மொபைலுக்கு சார்ஜர் கேபிள் எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்கு ப்ரோ. சார்ஜிங் கேபிள் வந்துடும், உங்களுக்கு அடாப்டர் வந்துடும், வித் பில்லு வந்துடும், எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி தான் நம்ம எடுப்போம். ஏன்னா கஸ்டமர் வந்து வாங்கும் போது எல்லாமே கேட்பாங்க, ஸோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்குறதுக்காண்டி எல்லாமே நம்ம இருக்க மாதிரி பார்த்தா இருக்கும். அதை எதுக்கு மட்டும் செக் பண்ணணும்? டேய், அப்போதான்டா அது திருட்டு போனா இல்லை யாரும் வந்து வித்தாங்களா அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். பில்லு இல்லைன்னா என்ன பண்றது? இப்போ ஃப்ரெண்டு யாராவது கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, பில்லு கொடுத்துருக்க மாட்டாங்க, வீடு க்ளீன் பண்ணுறப்ப பில்லு மிஸ் ஆயிருக்கும், அப்போலாம் இருந்தால் என்ன பண்ணுறது? முடிஞ்சளவு பில்லு இல்லாட்டி வாங்கவே வாங்காத, இல்லை அப்படியே உனக்கு வேணும், அந்த ஃபோன் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிற அப்படின்னா ரொம்ப தெரிஞ்ச கடை நான் மட்டும் ட்ரை பண்ணு, இல்லைனா விட்டுரு. அப்படியே கையில் ஃபோன் எடு, ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணு. டேய் டேமேஜ் இல்லைடா, சூப்பராக இருக்கு. டேய் அவசரம் கொடுக்க, ஃபுல்லாக பாடுறா, சைடில், எட்ஜஸ்டில், கேமராவில், அந்த சார்ஜிங் போர்ட்டில், டிஸ்பிளேயில் ஏதாவது வந்து டேமேஜ் இருக்கான்னு பாரு. ஆ, பார்த்துட்டேன் மாப்ள, பெருசாக டேமேஜில் அது உள்ள அங்கங்கே கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்கு. முக்கியமாக டிஸ்பிளே நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோ, ஏன்னா மோஸ்ட்லி செகண்ட்ஸில் வர ஃபோன் இல்லாமல் ஏதாவது டிஸ்பிளே ஏதாவது டேமேஜாக இருக்கும், அதை மாற்றி செகண்ட்ஸில் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது நல்லா பார்த்துக்கோ. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த எட்ஜஸ் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோ. மேபி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா க்ளூ இருக்கும், லைட்டாக டிஸ்பிளே மேலே வந்த மாதிரி இருக்கும். என்னதான் சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபீல் தெரியும் இல்லையா, ஒரிஜினல் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கும் அதை நல்லா கவனிச்சு பார்த்துக்கோ. நல்லா பார்த்துட்டேன் மாப்ள, டிஸ்பிளேலாம் நல்லா பக்காவாக தான் இருக்கு. திடீர்னு எடுத்து யூஸ் பண்ணால் அப்படி தான் இருக்கும். இப்போ நீ என்ன மாடல் சூஸ் பண்ணியிருக்கேன்? ஒன் பிளஸ் நாட் சிஇடா. அந்த மாடல் யாராவது உங்கள் பயில வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை கொண்டு வர சொல்லு. அதையும் இப்போ நீ சூஸ் பண்ணியிருக்க ஃபோனையும் ஒன்றா வச்சு யூஸ் பண்ணிப்பாரு. அந்த டிஸ்பிளேக்கும் இந்த டிஸ்பிளேக்கும் ஏதாவது சேஞ்ச் தெரிஞ்சு அப்படின்னா லைட்டாக அந்த ஃபீல் தெரியும் இல்லையா, அப்போ உன்னால் கண்டுபிடிக்க முடியும். இவ்வளோ விஷயம் இருக்காடா அதில்? சரி மாப்ள, நான் போன வச்சிடவா? டே டேய், என்னடா இவ்வளோ அவசரம், வெளியே மட்டும் பார்த்தா போதுமா, உள்ள நிறைய செக்கிங் இருக்கு. நான் கூட நீ இவ்வளோ நேரம் கதை கதையாக சொன்னதே போதும்னு நினைச்சேன், இதுல எவ்வளோ இருக்கா? தெரியும், உள்ளயும் நிறைய விஷயங்கள் செக் பண்ணும், அப்போதான் இது ஒரிஜினல் போனா டூப்ளிகேட் போனான்றதை பார்க்க முடியும். அதை எப்படி மாப்ள பாக்குறது? ஸ்டார்டிங்லேயே ஒரு மேட்டர் சொன்னல, ஐஎம்இஐ, அதை வச்சு போனோட மொத்த ஜாதகமும் எடுத்துடலாம். முதல்ல அதை செக் பண்ண, *#06# அப்படின்னு போடு, அதில் ஒரு நம்பர் வரும், அது இன்கேஸ் நீ செலக்ட் பண்ணியிருக்க ஃபோன் வந்து ஓப்போ, விவோ, எம்ஐ இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஓன் வெப்சைட்லேயே போட்டுக்கலாம். இன்கேஸ் சாம்சங்காக இருக்குன்னா மட்டும்தான் கஸ்டமர் கேருக்கு தனியாக கால் பண்ணி அந்த ஐஎம்ஐ நம்பரை சொல்லி அந்த ஃபோன் டீட்டெயிலாம் நீ வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ நான் எடுத்துருக்கிறது ஒன் ப்ளஸில், இதில் எப்படி பார்க்குறது? ஒன் ப்ளஸுக்கு வந்து ஒன் ப்ளஸ் கேர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போட்டால் அப்படின்னா அது என்ன ஃபோன், என்ன டீடெயில் அப்படின்ற எல்லாமே வந்துடும். சரிடா, ஆண்ட்ராய்டு சொல்லிட்ட, ஐஃபோனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய் நீயே இப்படி சொல்லலாமா, நம்ம வீடியோ போட்டே 1 வருஷம் ஆச்சு, அந்த வீடியோ பாரு, உனக்கு ஓரளவு கிளாரிட்டி வரும். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு இந்த வீடியோ பார்ப்பில்ல, அதை வச்சும் நீ வாங்குற ஃபோன் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்றதை ஃபஸ்ட் நல்லா பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம் இருந்தா கூப்பிடுறேன். சொல்றா மாப்ள, போன நல்லா செக் பண்ணிட்டா, நீ சொன்னதெல்லாம் செக் பண்ணிட்டேன், போன நல்லா ஒரிஜினலா இருக்க மாதிரி தான் இருக்கு, உன்ன வாங்கிடுவா? டேய் அவசரப்படாதடா, ஹார்ட்வேர் டெஸ்ட் பண்ணும்ல. புரியல எனக்கு. இல்லைடா, இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வெளியே தான் பார்த்தோம், உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எக்ஸாக்டாக நல்லா இருக்கான்னு செக் பண்ணும்ல, அதுக்கு தான் அந்த ஹார்ட்வேர் டெஸ்ட். சரிமாப்ள, இப்போ இந்த ஹார்ட்வேர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். லைக் இப்போ சாம்சங்கே எடுத்துக்கிட்டா அப்படின்னா *0*R இருக்குன்னு நினைக்கிறேன். அதை டயல் பண்ணுறப்ப பார்த்தா அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ டிஸ்பிளே டச் எப்படி ஒர்க் ஆகுது, கலர்ஸ் எப்படி இருக்குது, சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது, பட்டன்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, சார்ஜ் போடுறப்ப கரெக்டாக சார்ஜ் ஆகுதா, கேமரா சென்சார் எப்படி இருக்குது அப்படின்ற
எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்குமே பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பரை போட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ணு. சப்போஸ் அதில் ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்கும், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிப்போம். சரிமாப்ல முக்கியமாக ஃபோன் ரூட் ஆயிருக்கான்னு பார்த்துக்க. அதை எப்படி மாப்பிள பார்க்குறது? இது நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பாரு, இது எல்லாம் ஓகே அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷமாவது அந்த ஃபோனை வாங்கி ஓ சிம்மை போட்டு ஹெவியாக யூஸ் பண்ண. ஹெவினா ஹெவினா ஒரு 2-3 கேமை டவுன்லோட் பண்ணி விளாண்டுப்பாரு, முடிஞ்சுன்னா ஒரு சிம்மை போட்டு கால் பேசிப்பாரு. நிறைய ஆப்ஸ் அந்த ஃபோனில் ஓப்பன் பண்ணி வச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபோன் தாங்குது அப்படின்றத உன்னால் பார்க்க முடியும். முடிஞ்சுன்னா யூபிஐ ஆப், இந்த ஜிபே ஃபோன்பேலாம் இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ணுறப்பையும் அந்த ஃபோன் ரூட்டாக இல்லையா அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஏன்னா வைஃபை, இன்டர்நெட், ப்ளூடூத், லொக்கேஷன், ப்ளூடூத் என்னென்ன ஃபீச்சர் இருக்கோ எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுக்கோ. அப்படி பண்ணுறப்ப தான் அந்த பேட்டரி எந்த அளவுக்கு ட்ரைன் ஆகுது அப்படின்றத பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா ஒரு ஃபோனுக்கு பேட்டரி தான் ரொம்ப முக்கியமே. இப்போ சராசரியாக ஒருத்தன் வந்து ஒரு புது ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுறான் அப்படின்னா 1200 பேட்டரி சைக்கிள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்குறப்ப ஒரு 3-4 வருஷம் வச்சு ஓட்டலாம். இதே இது ஒரு கேமரோ இல்லை நம்மளை மாதிரி கண்டென்ட் கிரியேட்டரோ ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுறான் அப்படின்னா நம்மளே என்ன பண்ணுவோம், ஒரு 3-4 தடவை வந்து ஒரு நாளைக்கு சார்ஜ் போடுவோமா? ஸோ 2-3 வருஷம் யூஸ் பண்ண வேண்டிய ஃபோனை ஒரு 1 வருஷம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்றாப்புல அந்த பேட்டரி சைக்கிள்ஸுமே பார்த்தோன்னா குறையும், அந்த கெப்பாசிட்டியும் குறையும். அதனால் சார்ஜ் போட்டு பார்த்து வாங்கு, ட்ரைன் ஆகுறது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிக்கோ. மாப்பிள்ள காமன் இருந்தா யூஸ் பண்ணு, அதுக்குள்ள 20% குறைஞ்சிருச்சு. ஐயோ, அப்ப ஏதாவது பஞ்சாயத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணன் அந்த போன் எத்தனை நாள் யூஸ் பண்ணதுன்னு கேளு. என்ன இந்த போன் எவ்வளவு நாள் யூஸ்டு? ப்ரோ ஜஸ்ட் 1 இயர் இருக்கு ப்ரோ. டேய், 1 வருஷம் பழைய போன நம்மடா, என்னடா பண்றது? 1 வருஷமா? டேய், பேட்டரியும் சரியா நிக்க மாட்டேதுன்ற 1 வருஷம் பழைய போனுன்ற, இப்ப வர போனுக்கு 2-3 வருஷம் தான்டா சாப்ட்வேர் அப்கிரேடே தராங்க. இதுக்கு சாப்ட்வேர் அப்கிரேட் வருமானன்னு கூட தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். அதனால யோசிச்சுக்க. யோசிச்சுக்கவா? என்ன மாப்பிள, இப்ப என்ன பண்றது? ஆ, நேத்து கூட ஓஎல்எக்ஸ்ல ஒரு ஆடு பார்த்தேன். ஒன்னத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். வா, இந்த ஓஎல்எக்ஸ்ல வந்து கம்மியான விலைக்கு வந்து ஹையர் எண்ட் போன் தராங்க, வாங்கலாமா வைக்கலாமா? நீ அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டியா? ரைட்டு. இல்லடா, பார்த்தேன், போன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பார்க்க நல்லா தான் தம்பி இருக்கும், ஆனால் அவன் எவ்வளோ ஜெனியூனானன்றது உனக்கு தெரியுமா? இப்போ இந்த கடையில் வாங்குற அப்படின்னா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கொண்டு வந்து ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கூட சும்மா சொல்லவாது முடியும். பட் அவன் யாருன்னு தெரியாது, அந்த ஃபோன் அவனோடதா இல்லை திருடினதா என்னன்னே தெரியாது, அவன் வந்து விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் பார்த்தோன்னா நிறைய ஸ்கேம் நடக்கும். இப்போ சாம்சங் ஃபோன் 10,000 ரூபாய், ஐஃபோன் 5,000 ரூபாய் அப்படிலாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப நம்ம ஆசியில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பணத்தை முன்னாடி போட்டு விடுங்க, அட்லீஸ்ட் ஒரு பாதி பணத்தை போட்டு விடுங்க, நான் அப்போ தான் அட்வான்ஸ் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு முடிவெடுத்துக்கோ. சரி மாப்பிள, நான் பார்க்கிறேன். அம்மா, என்னடா போன் வாங்கிட்டேன். எதை போன் வாங்கிட்டியா? பொழுதன்னைக்கு அந்த போனை நோண்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தான் அந்த போனை தூக்கி ஒழிச்சு வச்சேன். மறுபடியும் ஒரு போன் ஆட்டிக்கிட்டு வந்துட்டேன். போனை தூக்கி ஒழிச்சு வச்சியா?